بسم الله الرحمن الرحيم. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل، لا شيء سواه يهذبنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل، لا شيء سواه يهذبنا. إن الحمد لله، نحمده ونستعينه ونستغفره، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في محكم التنزيل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியின்கள், இன்று வரை அவர்களை பின்தொடர்ந்து வருகின்ற நல்லோர்கள் வல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிற பொழுது, மையுரிதுல்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன் என்றார்கள். அதாவது, யார் யாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா நலவை நாடி இருக்கின்றானோ, நல்லதை எழுதி இருக்கின்றானோ, அவர்களுக்கு முதல் முதலாக இறைவன் செய்கிற வேலை இந்த இஸ்லாமின் மார்க்கத்தில் தெளிவையும் விளக்கத்தையும் கொடுப்பதாக நபிகளார் சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு இறைவன் நலவு நாடினால், நல்ல குடும்பத்தை கொடுப்பதற்கு முன்னாடி, நல்ல சொத்து சுகங்களை கொடுப்பதற்கு முன்னாடி, நல்ல நண்பர்கள் பட்டாளத்தை கொடுப்பதற்கு முன்னாடி, ஊரிலே சமுதாயத்திலே மதிப்பு மரியாதைகளுக்கு முன்னாடி, இவை எல்லாவற்றிற்கு முன்னாடி அல்லாஹ் நலவு நாடினால் இந்த மார்க்கத்தில் தெளிவை கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே அல்லாஹ்வால் நலவு நாடப்பட்ட கூட்டமாக எம் அனைவரையும் இறைவன் ஆக்க வேண்டும் என்று முதலில் இறைவனை பிரார்த்தித்தவராய். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் பிறக்கிற பொழுது அழுகையோடு எங்களுடைய தாய்மாரின் வயிற்றிலிருந்து நாங்கள் வெளியே வருகிறோம். மரணிக்கின்ற பொழுது எங்களுக்காக அடுத்தவர்கள் கண்ணீர் வடிக்கின்ற நேரத்தில் நாங்கள் மரணிக்கிறோம். ஆரம்ப நிலை நாங்கள் அழுகிறோம், இறுதி நிலை எமக்காக இன்னும் பலர் அழுகிறார்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில் சில மகிழ்ச்சி, சில துக்கம், சில சந்தோஷங்கள், சில கஷ்டங்கள் என்று ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த இடைப்பட்ட காலத்துக்குள் மனிதர்கள் வானத்தில் பறப்பதற்கு கற்றுக்கொண்டார்கள்,
கடலிலே மிதப்பதற்கும் கற்றுக்கொண்டார்கள். செவ்வாயில் வசிப்பதற்கு கூட முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு அல்லாஹு தஆலா வாழுவதற்கு இலகுபடுத்தி, வாழுவதற்கு பொருத்தமான இடமாக ஆக்கிய பூமியில் எப்படி வாழ வேண்டும் என்பதை மறந்து விட்டார்கள். செவ்வாயில் வசிப்பதற்கு சிந்திக்கக்கூடிய, முயற்சி செய்யக்கூடிய மனிதன் பூமியிலே வாழக்கூடிய முறைமைகளை மறந்திருக்கிறான் என்பது ஒரு வேதனையான ஒரு அம்சம்தான். இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரைக்கும் பொருளாதார ரீதியாகவும், சமூகவியல், அரசியல், குடும்பவியல், நடத்தை சார்ந்த விடயங்கள் எல்லா விடயங்களிலும் இந்த உலக அமைப்பு மாறிக்கொண்டே இருக்கிறது. உலகத்தில் மாறாமல் இருக்கிற ஒரே ஒன்று மாற்றம் மாத்திரம்தான். மற்ற அனைத்துமே மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, எல்லோரும் கூட்டு குடும்பமாகத்தான் வாழ்ந்தோம். ஒரே வீட்டில் அனைத்து உறவுகளும் ஒன்றாக இருந்தோம். அந்த நேரத்தில் மலஜலம் கழிக்கக்கூடிய இடம், பாத்ரூம் வீட்டை விட்டு தூரமாக இருந்தது. இப்பொழுதெல்லாம் உறவுகளை தூரமாக்கி விட்டோம். மலஜல கூடங்கள் எல்லாம் அட்டாச் பாத்ரூமாக மாறிவிட்டது. உலகம் சில விடயங்களை, நாகரிகம், கால ஓட்டம் எங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. எல்லா அம்சங்களிலும் இதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. முன்பெல்லாம் நெருக்கமாக இருப்பவர்களோடு நெருக்கமான தொடர்பை வைத்திருந்தோம். இப்பொழுதெல்லாம் தூரத்தில் இருப்பவர்களோடு நெருக்கமாக இருக்கிறோம். பக்கத்தில் இருப்பவர்களை கண்டுகொள்வதற்கு எங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது. உலகம் மாறிவிட்டது. உலகம் சில மாற்றங்கள் நன்மையாக இருக்கிறது, பல மாற்றங்கள் கெடுதியாக இருக்கிறது. எல்லா துறைகளிலும் இந்த மாற்றத்தை பார்க்கலாம். கல்வியை எடுத்து பாருங்கள். நாங்கள் பழையவர்கள் பாடசாலை போகிற பொழுது எமது பெற்றோர்கள் அவர்களுக்கு மதிய உணவு, இடைவேளை சாப்பாட்டை கொடுப்பார்கள். கொடுக்கிற பொழுது அடுத்தவர்களுக்கும் வகுப்பு நண்பர்களுக்கும் கொடுத்து சாப்பிடு என்று அனுப்பி வைப்பார்கள். இப்பொழுதெல்லாம் யாருக்கும் கொடுக்காமல் சாப்பிட வேண்டும் என்று கொடுக்கிற பொழுதே அனுப்பி வைக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, நாம் எல்லோரும் ரசூலுல்லாவை பற்றி படித்தோம், அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கையை படித்தோம், எல்லாம் எங்களுக்கு தேவை என்று படித்தோம். இப்பொழுதெல்லாம் எமது பிள்ளைகளை நாங்கள் படிக்க வைக்கிறோம். காரணம், எக்ஸாம்ல அதுக்கும் ரெண்டு புள்ளிகள் வைத்திருக்கிறார்கள், அதற்காக படிக்க வைக்கிறோம். எல்லாம் மாற்றங்கள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாற்றங்கள் சில நேரங்களில் நாங்கள் வெறுத்திருந்தாலும் அதை அங்கீகரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் ஒவ்வொருவரும் தள்ளப்படுகிறோம். ஒரு காலம் இந்த வஹியை, அல்லாஹ்வுடைய இந்த செய்தியை சுமப்பதற்கும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இந்த உம்மத்து தெரிவு செய்த நபர்கள் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம். மிகப்பெரிய அறிவாளிகளை இந்த சமுதாயம் தெரிவு செய்தது. அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனையும், இந்த பொதுவாக வேதங்களை சுமப்பதற்கு தெரிவு செய்தவர்கள் எல்லோரும் நபிமார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய அறிவாளிகளை அல்லாஹு தஆலா தெரிவு செய்தான். ஆனால் இப்பொழுதெல்லாம் நல்ல புள்ளிகள் எமது குழந்தைகளில் யாராவது எடுத்துவிட்டால் அந்த குழந்தைகளை உலக கல்வியின் பால் திருப்பி விடுகிறோம். புள்ளிகள் குறைந்த மாணவர்கள் என்றால் மார்க்க கல்வி, மதரசா, கூட்டாட்சி எல்லாமே மொத்தத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மாற்றம் மிக ஆபத்தான ஒரு மாற்றம். ஆனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு விடயத்தை நாங்கள் ஆழமாக புரிய வேண்டும். அதாவது, உலகம் எவ்வளவு மாறினாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துக்கு முற்பட்ட காலம், அவரோடு நெருக்கமாக இருந்த அந்த காலம், அந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹு தஆலாவும் மோசமான பழக்கங்கள் என்று அடையாளப்படுத்திய ஜாகிலிய குணங்கள் மாறாமல் இருந்து கொண்டே இருக்கிறது, அப்படியே இருக்கிறது. முன்பெல்லாம் ஆடைகள் உடலை மறைப்பதற்கு அணிந்தோம். இப்பொழுதெல்லாம் ஆடைகள் முன்பு கிழிந்திருந்தால்
தைத்து விட்டு அணிவோம். இப்பொழுது அணிந்து விட்டு கிழிக்கிறோம். அப்படியான ஒரு சூழ்நிலை கேட்டால் நாகரிகம். ஆனால் உலகம் இவ்வளவு மாறியும் ஜாகிலிய காலம், ஜாகிலிய காலத்து பண்புகள், மோசமான விடயங்கள் வடிவங்களில் உருவங்களில் மாறினாலும் அதன் அடிப்படை தன்மைகள் மாறாமல் அப்படியே இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். முதலிலே சில நேரங்களில் நமக்குள் ஒரு சந்தேகம் வரலாம். ஜாகிலியா காலம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுக்கு முந்திய காலம், அந்த காலம் இப்பொழுது எப்படி என்று ஒரு சந்தேகம் வரலாம். முதலில் ஜாகிலியா என்பது குறிப்பிட்ட காலத்துக்கு சொல்லப்படுகிற பேரா அல்லது குறிப்பிட்ட ஒரு சிந்தனை போக்குக்கு சொல்லப்படுகிற ஒரு பேரா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட காலத்துக்கு தான் ஜாகிலியா காலம் என்ற பெயர் சொல்லப்பட்டாலும் சில குறிப்பிட்ட சிந்தனை போக்குகள், சில மோசமான பழக்க வழக்கங்கள் அந்த காலத்தில் இருந்ததால் தான் அந்த காலத்திற்கு ஜாகிலியா காலம் என்கிற நாமம் வந்தது. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தில் சொல்கிற பொழுது வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, அதாவது ஆரம்பகால ஜாகிலிய கால மக்கள் வெளியே வெளிக்காட்டி திரிந்ததை போன்று, மறைக்க வேண்டியதை மறைக்காமல் வெளிக்காட்டி திரிந்ததை போன்று நீங்கள் வெளியேற வேண்டாம் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். இதுல ஜாகிலியத்தில் ஊலா என்று அல்லாஹ் பயன்படுத்துகிறான். ஆரம்பகால ஜாகிலிய, அப்படி என்றால் பின்னாடி ஒரு ஜாகிலியத் இருக்கிறது என்பதை இந்த குர்ஆன் வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இமாம் புகாரி அவர்கள் அவருடைய கிரந்தத்தில் ஒரு தலைப்பிடுகிற பொழுது, அதாவது பாபுல் மஹாசி மின் அம்ரில் ஜாகிலியா என்ற ஒரு தலைப்பை எடுக்கிறார். அதாவது பாவங்கள் அறியாமை காலத்து செயல்கள், பாவங்கள் ஜாகிலிய கால செயற்பாடுகள், அப்படி என்று ஒரு தலைப்பை எடுக்கிறார். இந்த தலைப்பு நமக்கு எதை சொல்கிறது? மொத்தத்தில் ஜாகிலியா காலம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சொல்லப்பட்டாலும் அந்த காலத்துக்கு அந்த பேர் வந்ததற்கு அடிப்படை காரணமே அவர்களிடம் இருந்த சில மோசமான சிந்தனை போக்குகள், சில மோசமான பழக்க வழக்கங்கள். அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கிற போதெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பின்னாடி வந்தவர்களையும் இது ஜாகிலிய பண்பு, உங்களிடம் ஜாகிலியத்து பண்புகள் இருக்கிறது என்று சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். எனவே ஜாகிலியா என்பது ஒரு சிந்தனை போக்கு. அது எப்பொழுதெல்லாம் இந்த உம்மத்தில் தோற்றம் பெற்றதோ, அல்லாஹ்வுடைய தூதர் அதை எப்பொழுதெல்லாம் கண்டார்களோ அதை உடனடியாக கண்டித்தார்கள், அதை சுட்டிக்காட்டினார்கள், அதன் ஆபத்தான தன்மையை இந்த மக்களுக்கு எடுத்து கூறினார்கள். இன்றைக்கு இந்த ஜாகிலியா என்பது வடிவத்தால் மாறி இருக்கலாம். இன்றைக்கு நம்ம சில கடைகளுக்கு போவோம், சாப்பிட்றதுக்கு உறுப்புகள் நிறைய வைத்திருப்பார்கள், கறி ரொட்டி, பெட்டிஸ், ரோல்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா கடித்து பார்த்தால் உள்ள கீமா உண்டுதான், வெளியால தான் முக்கோணம், உருண்டை, அந்த மாதிரி வடிவங்கள் மாறி இருக்கும், உள்ளே இருப்பதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி ஜாகிலியா காலம் வடிவங்கள் மாறி இருக்கிறது, உள்ளே அதனுடைய அசில் அடிப்படைகள் அப்படியே இருந்து கொண்டிருப்பதை எங்களால் அவதானிக்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அறியாமை காலத்து செயற்பாடுகளை கடுமையாக கண்டித்தார்கள், கடுமையாக பயப்பட்டார்கள். ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், புவானா என்கிற ஒரு இடத்தில் நான் ஒரு நேர்ச்சையை செய்திருக்கிறேன், அந்த இடத்திலே அறுத்து பலியிடுவதற்கு நேர்ச்சை செய்திருக்கிறேன், நிறைவேற்றட்டுமா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து கேட்கிறார்கள், ஹல் கான ஃபீஹா வதனும் மின் அவ்தானில் ஜாஹிலியா, ஹல் கான ஃபீஹா ஐதுன் மின் ஐயாதிஹிம். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அந்த இடத்தில் ஜாஹிலிய கால சிலைகள், அவங்கள வணக்க ஸ்தலம் செய்யக்கூடிய அந்த மாதிரி அமைப்புகள், அவர்கள் பெருநாள் தினமாக எடுத்த விசேடமான அந்த செயற்பாடுகள்,
அந்த இடத்தில் நடந்து இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் அடுத்து பலியிட போறாங்க அல்லாஹ்வுக்கு தான் செய்ய போறாங்க ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஜாகிலிய காலத்தோடு அதை ஒப்பிட்டு பார்க்கிறார் ஏது மிருந்துச்சா உங்களோட நோக்கம் சரி அல்லாஹ்வுக்காக தான் செய்ய போறீங்க ஆனால் ஜாகிலிய காலத்து பழக்கங்கள் அங்க இருந்தால் அந்த இடமும் தேவையில்லை விட்டு விடுங்கள் என்று சொல்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அதை கேட்கிறார்கள் நபி தோழர் சொல்கிறார் இல்லை இல்லை அப்படி ஒன்றும் கிடையாது என்று சொல்கிறார் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்றால் நிறைவேற்றுங்கள் என்று அனுமதி கொடுக்கிறார் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலத்தை சஹாபாக்களுக்கு எச்சரித்து இருக்கிறார்கள் கடைசி ஹஜ்ஜிலே நபி அவர்களுடைய இறுதி பேருரையிலே முக்கியமான ஒரு செய்தியை இந்த உலகத்திற்கு பதிவு செய்கிறார்கள் அதாவது நான் இத்தினத்தில் எனது பாதத்துக்கு கீழ் ஜாகிலிய கால அனைத்து பழக்கங்களையும் போட்டு விடுகிறேன் புதைத்து விடுகிறேன் இதற்கு பிறகு அந்த ஜாகிலிய கால பண்பாடுகள் உங்களிடம் வெளிப்படக்கூடாது என்பதை கடைசி உரையிலே வரலாற்று சிறப்புமிக்க அந்த உரையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்தார்கள் ஆனால் இவ்வளவு இருந்தும் கவலையான துரதிர்ஷ்டவசமான ஒரு செய்தி என்னவென்றால் எங்களிடம் ஜாகிலியா என்று அல்லாஹ்வுடைய தூதர் செறியாக அடையாளப்படுத்திய பல அம்சங்கள் அப்படியே இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் முதலாவது செய்தி அல்லாஹு தஆலா ஒரு திருமறை வசனத்தில் சொல்கிற பொழுது இஜ்ஜாலல்லதீன கஃபரூ ஃபீ குலூபிஹிமுல் ஹமியா ஹமியத்துல் ஜாஹிலியா அதாவது காபிர்கள் அவர்களுடைய உள்ளத்தில் ஜாஹிலிய கால வைராக்கியத்தை ஆக்கி கொண்ட பொழுது என்று சொல்கிறார் ஜாஹிலிய காலத்து மக்களிடம் ஒரு பிரதான ஒரு பண்பு இருந்தது வைராக்கியம் பெருமை நான் ஒரு குடும்பத்தில் பிறந்தால் அடுத்த குடும்பத்தை ஏளனமாக பார்த்தல் நான் ஒரு ஊரை சார்ந்தவன் என்றால் பிரதேசவாதம் பேசுவது இது ஜாகிலிய காலத்தில் உள்ள பிரதான அம்சம் சூரத்துல் அன்பாலிலும் 63வது வசனத்தில் அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை குறிப்பிடுகிறான் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் நீங்கள் தர்மம் செய்தாலும் எல்லாவற்றையும் கொடுத்தாலும் மா அல்லஃத பைன குலூபிஹிம் அவர்களுடைய உள்ளத்துக்கு மத்தியில் நீங்கள் பிணைப்பை ஏற்படுத்த முடியாது அன்பை ஊட்டிருக்க முடியாது வலாக்கின் அல்லாஹ அல்லஃப பைனஹும் என்றாலும் அல்லாஹ் தான் அவர்கள் உள்ளத்துக்கு மத்தியில் அன்பை ஊட்டினான் இணைத்து விட்டான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறார் உண்மையில் மக்காவாசிகளோ மதீனாவாசிகளோ அரேபிய தீபகற்பம் ஒரு 3-4 தலைமுறைகளை தாண்டினால் எல்லோரும் ஒரே குடும்பம் தான் ஒரே பிரதேசம் எல்லோரும் மிக நெருக்கமாக தொடர்புகள் இருந்தது குடும்ப ரீதியாக பண்பாட்டு ரீதியாக ஒழுக்க ரீதியாக பெரியோர் வித்தியாசம் அவர்களுக்கு மத்தியில் இருந்தது கிடையாது என்றாலும் அவர்கள் வருடக்கணக்கில் சாதாரண பிரச்சனைகளுக்காக போராடினார்கள் மாதக்கணக்கில் பேசாமல் இருந்தார்கள் உள்ளத்தில் வைராக்கியம் விட்டு கொடுக்கவே மாட்டார்கள் பிரதேசவாதம் கக்கிக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் இதே பண்பு எங்களிடத்தில் அதிகமாகவே இருக்கிறது இலங்கையில் பெரும்பான்மை சிங்கள மக்கள் இந்த மக்களுக்கு இருப்பது பிரதான கட்சிகள் என்றால் 2 கட்சிகள் தான் நம்ம இந்த இலங்கையில் கொஞ்சம் பேர் அவர்களோடு ஒப்பிட்டால் ஒரு எண்ணிக்கையே நம்ம கிடையாது ஆனால் நமக்கு இருக்கிற கட்சிகள் சுபஹானல்லாஹ் வசம்பு சாப்பிடணும் பேரை பாடமாக அவ்வளவு லிஸ்ட் இருக்குது கொஞ்சம் பேர் அத்தனை கட்சிகளும் ஏன் உருவாகியது தோண்டி தோண்டி பார்த்தால் பிரதேசவாதம் இந்த ஜாகிலிய குணம் ஏதாவது தந்த ஏரியா ஒரு நேஷனலிஸ்ட் தேசிய பட்டியல் ஒன்று கொடுக்கிறதாக இருந்தால் பெரிய பெரிய கட்சி எல்லாம் பெரும் இனமெல்லாம் ஒரு கிழமை எலெக்ஷன் முடிஞ்சான்னா முடிஞ்சிருக்கு எங்களுடைய முஸ்லீம் கட்சிகளில் தேசிய பட்டியல் ஒன்று கொடுப்பதற்கு மாதக்கணக்கில் நாள் எடுக்கும் வருடக்கணக்காகும் ஏன் இந்த உள்ளங்கள்
அப்படியே ஒன்றும் ஜாகிலிய காலத்து உள்ளங்களை போன்று தனித்தனி கொப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. பிரதேசவாதம், ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள் அவன் குருடனாயிருந்தாலும் எவ்வளவு மோசமாயிருந்தாலும் எவ்வளவு பிழையான நபராக இருந்தாலும் ஏண்ட ஒரு குர்சி தேவை, நல்லவன் வர வேண்டும் என்பதை தாண்டி பிரதேசவாதம். குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் எல்லாமே முஸ்லீம் கிராமம், நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பாவம் இந்த உம்மத்தில் பட்டாசு கொளுத்தி கைதட்டி ஸ்டேஜ் போட்டு கொடுத்து பேசுங்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு பாவம் என்றால் இலட்சம் வந்தால் பிரதேசவாதம் பெரும் பாவம். இந்த உம்மத்து அதற்கு கைதட்டுகிறது, இந்த சமுதாயம் அதற்கு பட்டாசு கொளுத்துகிறது, இந்த சமுதாயம் அதற்கு விசில் அடிக்கிறது, சந்தோஷமாக பார்க்கிறார்கள். அதை பேசுறதுக்கே அவருக்கு சீட்டு, அதை பேசுறதுக்கே அவருக்கு கையை தட்டுகிறோம். ஜாகிலிய கால பண்பு, இந்த உம்மத்து சுக்குநூறாகி தனித்தனி நபர்களாக நின்று கொண்டிருப்பதற்கு மிக பிரதான காரணம் அல்லாஹ் சொல்கிற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த இது. இந்த பிரதேசவாதமும் இந்த வைராக்கியமும் எமது உள்ளங்களை விட்டு இன்னும் மாறவில்லை. சுவர்க்கத்திலே முதலாவது தவறு நடக்கிறது, இபிலிஸ் முதலாவது தவறு. சுவர்க்கத்தில் ஆதம் அலைஹி ஸலாத்தை அல்லாஹ் படைக்கிறான், படைத்து விட்டு சுஜூது செய்யுமாறு சொல்கிறான். யாருக்கு? எல்லோருக்கும் கட்டளை எடுக்கிறான் மலக்குமார். இபிலிஸ் மாத்திரம் சொல்கிறான், களிமண்ணால் படைக்கப்பட்ட ஒருவருக்கு நான் எப்படி சுஜூது செய்வது கேட்கிறான். சுவர்க்கத்தில் முதலாவது தவறு நடப்பதற்கு காரணம் இந்த வைராக்கியம், இந்த மோசமான சிந்தனை போக்கு. அல்லாஹு தஆலா அவனை சபிக்கிறான். இந்த பூமியில் ஆதம் அலைஹி ஸலாத்துடைய இரண்டு குழந்தைகள், இரண்டு பிள்ளைகள், முதலாவது தவறு இந்த பூமியில் நடக்கிறது. என்ன? கொலை. எந்த காரணத்தால் நடந்தது? ஒருவர் தர்மம் செய்கிறார், இரண்டு பிள்ளைகளில் ஒருவர் தர்மம் செய்கிறார், அல்லாஹு தஆலா அவரின் தர்மத்தை ஏற்றுக்கொள்கிறார், அடுத்தவரின் தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. உள்ளத்தில் வைராக்கியம் வருகிறது. ஏன் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நான் மறுக்கப்பட வேண்டும்? வைராக்கியம் வருகிறது, பொறாமை வருகிறது, சொந்த உறவு கொலை நடக்கிறது. சுவர்க்கத்திலும் முதல் தவறு நடப்பதற்கு இதே உணர்வு தான் காரணம். இந்த பூமியிலும் முதலாவது தவறு நடப்பதற்கு இதே உணர்வு தான் காரணம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் தடுக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்நாளில் அடிக்கடி தடுத்தார்கள். ஆனால் இந்த உம்மத்தில் அதே தவறை சிரிப்புகளோடும் கைதட்டல்களோடும் வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, கட்சி என்றும் ஜமாத்துக்கள் என்றும் இயக்கம் என்றும் பிரதேசவாதம் என்றும் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஜமாத் வரி வந்து மிகப்பெரிய தவறுகளை எல்லாம் மூடி மறைத்து சரி காணக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அத்தனைக்கும் காரணம் இந்த ஜாகிலிய பண்பு எங்களுடைய உள்ளத்தில் அப்படியே ஆழமாக வேரூன்றி விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இரண்டு நபித்தோழர்கள், அதாவது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருப்பு நிறத்திலான ஒரு நபித்தோழர், இவர் இன்னொரு நபித்தோழரோடு வாக்குவாதப்படுகிறார். இரண்டு பேருக்கும் பிரச்சனை முத்திவிடுகிறது. அந்த நேரத்தில் அடுத்த நபித்தோழர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கருப்பியின் மகனே என்று சொல்லிவிடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செய்தி போய் கிடைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், இப்படி சொன்னீர்களா என்று கேட்கிறார். ஒரு மிக முக்கியமான மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நபித்தோழர், அந்த நபித்தோழர் கோபம் வந்து அப்படி நடந்து கொண்டு விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர், ஜாகிலிய கால பழக்கம் உள்ள மனிதராக நீங்கள் இருக்கிறீர்களே என்று கண்டிக்கிறார். உடனடியாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கண்ணீர் வடித்து மன்னிப்பு கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இனவாதம், நிறத்தால் வருகின்ற அந்த வைராக்கியம், கட்சிகளால் வருகின்ற அந்த வைராக்கியம்,
பிரதேசவாதம் இவைகளை கண்டபொழுதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கண்டித்திருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தில் சொல்கிற பொழுது ஹுவல்லதி யுசவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, அவன்தான் உங்களை கர்ப்பப்பையில் அவன் நாடிய அமைப்பிலே உங்களை வடிவமைக்கிறான். நாங்கள் கருப்பாக வர வேண்டுமா சிவப்பாக வர வேண்டுமா, நாங்கள் உயர்ந்த ஜாதியா அடிமட்ட ஜாதியா, நாங்கள் தலைநகரத்தில் உள்ளவரா நாங்கள் கிராமப்புறத்துக்கு சொந்தக்காரரா, அனைத்தையும் தீர்மானிப்பது ரப்புல் ஆலமீன். ஒருவரை இந்த நோக்கோடு நாங்கள் பார்த்தால் அது நாங்கள் அந்த நபரில் காண்கின்ற குறைகள் கிடையாது, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் நாங்கள் குறை காண்கிறோம் என்பதை மனதில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், அதாவது அல்லாஹு தஆலா உங்களுடைய உடல்களை பார்ப்பதல்ல, உங்களுடைய நிறங்களை பார்ப்பதல்ல, அல்லாஹு தஆலா உங்களுடைய உள்ளங்களை தான் பார்க்கிறான். இறைவனிடத்தில் உள்ளத்தை வைத்துத்தான் எவர் நல்லவர் எவர் உயர்ந்தவர் எவர் தாழ்ந்தவர் என்பதை அல்லாஹு தஆலா தீர்மானிப்பது உள்ளத்தை வைத்துத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு செய்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்பாஉம் ஃபீ உம்மத்தி மின் அம்ரில் ஜாஹிலியா, நான்கு விடயங்கள் இருக்கிறது எனது உம்மத்தில், அது ஜாஹிலிய கால பண்புகள், அது இருந்து கொண்டே இருக்கும், கடுமையாக கண்டித்தார்கள். அதிலே ஒன்றாக குலப்பெருமை, குலப்பெருமை. இந்த பெருமையை பேசி பேசியே காலத்தை கடத்துவது, தனித்தனியாக நின்று கொள்வது என்று நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பாவம் இலங்கையில் சிறுபான்மையினராக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தும் எங்களுக்குள் தலைநகரான் கிழக்கு மாகாணத்தான் மட்டக்களப்பான் என்கிற உணர்வுகள் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. சுபஹானல்லாஹ், எந்த மாற்றமும் இல்லை. சந்தர்ப்பங்கள் வருகிற பொழுதெல்லாம் அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதற்கு பெரிதாக நாம் ஆய்வு செய்ய தேவையில்லை. தேசிய பட்டியல் ஒன்றில் எமது சமுதாயம் படுகிற பாடே இதற்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற பொழுது ஒத்தில்கல் ஐயாமுதாவிலுஹா பைனாஸ், கால சக்கரத்தை மக்களுக்கு மத்தியில் நாங்கள் சுத்தி கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிய வேண்டும். இங்கே இருப்பவர்களை இங்கே எடுப்பதும் வலதில் இருப்பவர்களை இடதுக்கு மாற்றுவதும் அல்லாஹ் செய்வான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஒட்டகம் இருந்தது. அந்த ஒட்டகத்தை யாருடைய ஒட்டகமும் முந்த முடியாது, வேகமாக பயணிக்கும். ஒரு நாள் ஒரு பயணத்திலே ஒரு நாட்டுப்புற அரபி ஒருவர் ரசூலுல்லாஹுடைய ஒட்டகத்தோடு போட்டி போடுகிறார், வேகமாக ஓட்டி செல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரும் தனது ஒட்டகத்தை வேகமாக ஓட்டுகிறார்கள். இறுதியிலே வலமையாக முந்தக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம் தோற்றுவிட்டது. சஹாபாக்களுக்கு கவலையாக இருக்கிறது. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், உயர்ந்திருக்கின்ற ஒவ்வொன்றையும் கீழே போடுவது அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் இருந்தும் உள்ளது. உயர்ந்திருக்கின்ற எல்லாவற்றையும் ஒரு விடுத்தமேனும் கீழே போடுவது அல்லாஹ்வுடைய வழிமுறையில் இருந்தும் உள்ளது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். பார்க்கிறோம், நாம் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டிய விடயம், நாம் இன்றைக்கு உயர்ந்திருக்கலாம், நாம் இந்த பெருமையும் வைராக்கியத்தோடு இருந்தால் நாளை அல்லாஹ் நிச்சயம் எங்களை கேவலப்படுத்துவான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. தூரம் போக தேவையில்லை. இலங்கை வரலாறு, முன்னாள் ஜனாதிபதி முதலாவது ஜனாதிபதி தேர்தலில் நிற்கிறார். நிற்கிற பொழுது எதிர்கட்சி தலைவர் இப்பொழுது உள்ள பிரதமர் அவருக்கு எதிர்வேட்பாளராக நிற்கிறார். கடுமையான போட்டி, அரசியல் ஆய்வுகள், புள்ளி விவரங்கள், கருத்து கணிப்புகள் எல்லாமே என்ன சொன்னது, இப்பொழுது உள்ள பிரதமர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என்று எல்லோரும் சொன்னார்கள். கடைசி நேரத்தில் விடுதலை புலிகள் ஒரு அறிக்கை விட்டார்கள், தமிழ் மக்கள் யாரும் ஓட் பண்ணக்கூடாது என்று சொன்னார்கள். ஜஃப்னாவிலே ஒருவர் ஓட் பண்ண போனார், கையை பிடிச்சு வெட்டினார்கள், யாருமே ஓட் பண்ணல. கடைசி நேரத்தில் புள்ளி விவரங்கள், கருத்து கணிப்புகள், அரசியல் ஆய்வுகள் எல்லாவற்றையும் தாண்டி முன்னாள் ஜனாதிபதி ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். பட்டவுடன் விடுதலை புலிகள் அறிக்கை விட்டார்கள், நாங்கள் இந்த நாட்டில் ஒரு ஜனாதிபதியை தீர்மானிக்கிற சக்தி எங்களுக்கு இருக்கிறது, எங்களுடைய இயக்கம்
இப்பொழுதாவது புரிந்து கொள்ளுங்கள், இதை விட ஒரு அத்தாட்சி தேவை அல்ல இந்த நாட்டில் எங்களுக்கு இருக்கின்ற செல்வாக்குக்கு என்று அதை பெருமையாக பேசினார்கள், அறிக்கை விட்டார்கள். அல்லாஹு தஆலா எதை அவர்கள் வெற்றியாக நினைத்தார்களோ அதுவே அவர்களின் தோல்விக்கு காரணமாக அல்லாஹ் மாற்றி அமைத்தான். குலப்பெருமை பேசினால், இயக்கவாதம் பேசினால், அல்லாவை மறந்து பேசினால், ஜாகிலிய கால இந்த பண்பாடுகள் உள்ளத்தை விட்டு நீங்காவிட்டால் அல்லாஹ் நிச்சயம் கீழே போடுவான் என்கிற உணர்வு அல்லாஹ் அப்படித்தான் செய்திருக்கிறான். இன்றைக்கு ஒயிட் ஹவுஸ் வெள்ளை மாளிகை, அதுக்கு பேரை சொல்றாங்க வெள்ளை மாளிகை. ஒரு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடத்துக்கு பெயிண்டை வச்சு பேர் வைக்கிறதா? இல்ல, பேர் வந்ததற்கு காரணங்களில் ஒரு காரணம் சொல்கிறார்கள். வெள்ளையன் கருப்பன் சண்டை இருந்தது அமெரிக்காவில், அந்த நேரத்தில் அவர்கள் ஜனாதிபதி மாளிகைக்கு வைத்தார்கள் வெள்ளை மாளிகை. கருப்பனுக்கு இந்த இடம் கிடையாது, வெள்ளை மட்டும்தான். அப்படி என்று அந்த பெயரை வைத்தார்கள். அல்லாஹு தாலா இன்றைக்கு கண்ணன் கருப்பு பரக் ஒபாமாவை அந்த இடத்துல வச்சிருக்கிறார். அல்லாஹ் நாம் இந்த உள்ளத்து உணர்வுகள் கருப்பு நிறம் பரக் ஒபாமாவை அந்த இடத்தில் வைத்து அவர்களுடைய வைராக்கியத்தை தவிடுபொடியாக்கினார், தூக்கி எறிந்தான். இந்த உணர்வுகள் எங்களுக்குள் இருந்தால் நிச்சயம் இந்த உம்மத்து சீரழிந்து விடும், இந்த உம்மத்து நாசமாகிவிடும். இது ஜாகிலிய கால பண்பு, இதை தொடைத்து எறிய வேண்டும், தூக்கி வீசிய வேண்டும், எங்களுடைய முதுகுக்கு பின்னால் போட்டுவிட்டு. அல்லாஹு தாலா குர்ஆன் வசனத்தில் சொல்கிற பொழுது இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்தகாக்கும், உங்களிலே அல்லாவிடத்தில் சங்கையானவர் கண்ணியமானவர் இறையச்சம் உள்ளவர்கள் அவர்கள் தான் அல்லாவிடத்தில் கண்ணியமானவர்கள். அக்குவாக்கும் சக்தி வாய்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, அஜ்மலுக்கும் அழகானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, அக்காக்கும் கெட்டிக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. உங்களில் இறையச்சம் உள்ளவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் சங்கையானவர்கள் மதிப்பு மிக்கவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே முஸ்லீம் உம்மத்து சிறப்பை தீர்மானிக்கின்ற அடிப்படை இறையச்சம். அதை தாண்டி இன்னொன்றை தேடினால் அது ஜாகிலியத், அதை விட்டு ஒதுங்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அந்த மோசமான பண்புகளில் இருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும். ஒரு சஹாபாக்கள் ஒரு யுத்தத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இரண்டு நபித்தோழர்கள், ஒன்று மக்கத்து நபித்தோழர், இன்னும் ஒன்று மதீனாவைச் சேர்ந்த நபித்தோழர், இரண்டு பேருக்கும் தகராறு வந்து விட்டது. ஒரு நபித்தோழர் அவருடைய பித்தத்தில் அடித்து விட்டார். அடித்தவுடன் மக்காவாசிகளே என்று இவர் அழைக்க, அடுத்தவர் மதீனாவாசிகளே என்று அழைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த செய்தி கிடைத்து விடுகிறது. உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எல்லோரையும் அழைத்து இரண்டு சாராரையும் இருப்பாட்டி, ஏன் நீங்கள் ஜாகிலிய காலத்தை போன்று அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இது நாற்றம், இதை விட்டுவிடுங்கள், விட்டுவிடுங்கள், ஒதுக்கி விடுங்கள், முதுகுக்கு பின்னால் தூக்கி வீசி விடுங்கள் என்று சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கும் எங்களுடைய உள்ளங்களில் இந்த குணம் இருந்து கொண்டே இருக்கிறது. இதை தூரமாக எறிய வேண்டும். எந்த சந்தர்ப்பங்களிலும் கோபங்களிலும் பொழுது இந்த ஹதீதுகளையும் ரசூலுல்லாவுடைய நடத்தைகளையும் ஆழமாக பதிவு செய்து இந்த ஜாகிலியத் இன்றும் உலகம் எவ்வளவோ மாறினாலும் மாறாமல் இருக்கிறது, இதை மாற்றுவதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சூரா அஹ்சாபிலே 33வது வசனத்தில் அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை பதிவு செய்கிறான். அதாவது வகர்ன ஃபீ புயூதிக்குன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, அதாவது நபிமார்களின் மனைவியை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது நீங்கள் வீட்டிலே இருந்து கொள்ளுங்கள், முந்தைய ஜாகிலிய காலத்தில் மறைக்க வேண்டியதை மறைக்காமல் வெளிப்படுத்தி திரிந்ததை போன்று திரிய வேண்டாம், ஆடையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆன் வசனத்தில் கட்டளையிடுகிறார். ஜாகிலிய கால பழக்கங்களில் பிரதான அம்சங்களில் ஒன்றாக இருந்தது மோசமான ஆடை கலாச்சாரம். இன்றைக்கு பார்க்கிறோம் ஹபாயா என்பது ஒரு அழகான ஆடை, ஒரு கண்ணியமான ஆடை. இன்று சமுதாயத்தில் அபாயா கவர்ச்சியான ஆடையாக மாறிவிட்டது, இறுக்கமான ஆடை. அபாயாக்களில் எத்தனையோ வகைகள், சாதாரண ஆடைகளை விட கவர்ச்சியாக தெரியக்கூடிய அபாயாக்கள் கூட இருக்கிறது. பெண்கள் கூட முகம் சுளிக்கிற அமைப்பில் ஆடை கலாச்சாரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் கூட சக பெண்ணை பார்த்து முகம் சுளிக்கிற அமைப்பில் இந்த ஆடை கலாச்சாரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த வீதி பொறுப்பு, அதிலே உள்ள போலீஸ் அதிகாரிகள் சில நேரங்களில் அறிக்கை விடுவார்கள், விபத்துகளுக்கு காரணம் பெண்களின் ஆடைகளும் ஒரு காரணம் என்று சொல்கிறார்கள். பதிவுகள்,
அந்த அளவுக்கு ஆடை கலாச்சாரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் ஆடைகள் என்பது கண்ணுக்கு தான் விருந்து. இந்த மனித உடலில் அடுத்தவர்கள் மீது தாக்கம் செலுத்தக்கூடிய, அடுத்தவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு உறுப்பு இருக்கும் என்றால் முதன்மையான உறுப்பு கண்தான். இதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு பெண் திருமணம் ஒரு ஆண் முடிக்க போகிறார், உண்மையில் அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு உறவு ஒரு மணமகளை தெரிவு செய்வது, அவருடைய மொத்த வாரிசுகளும் அந்த பெண் தான் சுமக்க போகிறான், வளர்க்க போகிறாள், முக்கியமான ஒரு உறவு, அந்த உறவை தெரிவு செய்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி பாருங்கள் என்று சொல்லவில்லை, தொட்டு பாருங்கள் என்று சொல்லவில்லை, கொடுக்கல் வாங்கல் செய்து பாருங்கள் என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, ஒரே ஒரு விடுத்தம் பார்த்து கொள்ளுங்கள், அந்த பார்வை உங்களுக்குள் அன்பை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் இந்த பார்வைக்கு ஒரு சக்தி இருக்கிறது. ஆடைகள் பார்வைக்கு விருந்து. அந்த ஆடைகள் அலங்கோலமாக இருக்கிற பொழுது, பார்வையும் அந்த ஆடையை சந்திக்கிற பொழுது மிகப்பெரிய ஃபித்னாக்கள் உருவாகும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிற பொழுது, மூமினான ஆண்களே, மூமினான பெண்களே, பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார். எவ்வளவோ விடயங்கள் இருக்கிறது. தொழுகையை கூட சொல்கிற பொழுது அல்லாஹு தஆலா ஆண்களை பார்த்து மாத்திரம் ஏவுவான், அதற்குள் பெண்களும் உள்வாங்கப்படுவார்கள். ஆனால் பார்வையை தாழ்த்துகின்ற இடத்தில் பெண்களுக்கு பிரத்யேகமாக ஆண்களுக்கு பிரத்யேகமாக அல்லாஹு தஆலா ஏவுவதை பார்க்கிறோம். பார்வை இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கிற பொழுது, யாரொருவர் பார்வையை பேணி பாதுகாக்கவில்லையோ அதற்கு அடுத்த கட்டமாக அல்லாஹ் சொல்வது, பார்வையை தாழ்த்துங்கள், கற்பை பாதுகாருங்கள் என்று அல்லாஹ் இரண்டையும் இணைத்து சொல்கிறான். எனவே பார்வை சரியாக பயன்படுத்தப்படாவிட்டால் கற்பு பலிபோகும் என்பதற்கு இந்த வசனம் ஒரு ஆதாரம் என்று இமாம் இப்னுல் கய்யிம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு இடத்தில் அவர் சொல்கிற பொழுது, தாஃபியன் நத்ரா, பார்வையை தவிர்ந்து கொள்ளுங்கள், பயணம் தஸ்தத்தை, அந்த பார்வையை உங்களால் தவிர்ந்து கொள்ள முடியாவிட்டால் அந்த பார்வை ஒரு சிந்தனையாக மாறும். அந்த சிந்தனையையும் நீங்கள் தவிர்ந்து கொள்ள முடியாவிட்டால் அந்த சிந்தனை செயலாக மாறிவிடும். பார்த்தால் தான் சிரிக்க தோன்றும், சிரித்தால் தான் பேச தோன்றும், பேசினால் தான் போன் நம்பரை தேட தோங்கும், போன் நம்பர் கிடைத்தால் தான் தனிமை சந்திப்புகளுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், அது கிடைத்தால் தான் தொட தோங்கும், தொட்டால் தான் அத்தனை ஃபித்ராக்களும் நடக்கும். அல்லாஹ் சொல்கிறான், பார்வையை தாழ்த்துங்கள். ஆடைகள் பார்வைக்கு மிகப்பெரிய விருந்து, மிகப்பெரிய விருந்து. நாம் எல்லோரும் பொறுப்புதாரிகள், நாம் எல்லோரும் எங்களுடைய பெண்களுக்கு பொறுப்புதாரிகள். ஆண்களிலே சுபஹான் அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிகளில் பெண்களும் தொழ வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களுக்கு சொல்வார்கள், சுஜூதிலே ருக்குவிலே நீங்கள் கொஞ்சம் தாமதித்து எழுந்து கொள்ளுங்கள். காரணம், முன்னாடி ஆண்கள் அந்த நேரத்து வறுமை, ஆடைகள் ஆங்காங்கே இருக்கலாம் சொல்கிறார்கள். இப்பொழுது வசதியான ஆடைகள், வசதியான வாழ்க்கை, ஆனா இப்ப ஆம்பளைகளுக்கே சொல்ல வேண்டியிருக்குது. அந்த அளவுக்கு சுஜூதுக்கு போனால் மறைக்க வேண்டியதெல்லாம் வெளியே தெரிகிறது. உடலை காட்ட வேண்டும் என்று பெண்களோ ஆண்களோ அணிவது கிடையாது, அப்படி முஸ்லிம் சமுதாயத்தில் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் நாகரிகம், நாகரிகம் இதான் ஸ்டைல், இதை செய்ய அடி வேலை, அந்த உணர்வு தான் எங்களை அப்படி செய்ய தூண்டுகிறது. ஆடைகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிற பொழுது, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் யூத கிறிஸ்தவர்களை நீங்கள் ஷிபரம் பிஷிபர், சானுக்கு சான், மலத்துக்கு மலம் நீங்கள் அவர்களை பின்பற்றுவீர்கள். அவர்களில் ஒருவர் உடம்பு பொந்துக்குள் நுழைந்தாலும் நுழைய முடியாது, நுழைந்தாலும் நீங்களும் நுழைவதற்கான முயற்சிகள் செய்வீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவை அப்படியே நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியில் சொல்கிற பொழுது, சின்ஃபானி மின் அஹ்லின்னார், இரண்டு சாரார் எனது உம்மத்தில் நரகத்திலே இருப்பார்கள், அவர்களை நான் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. அவர்களில் ஒருவர் மாட்டின் வாளை போன்று சாட்டைகளை வைத்துக் கொண்டு ஆட்சியாளர்கள் மக்களை அநியாயமாக தண்டிப்பார்கள், இவர்கள் நரகத்தில் இருப்பார்கள், இதுவரைக்கும் அப்படியான ஆட்சியாளர்களை நான் பார்க்கவில்லை. இரண்டாவது சாரார் பெண்கள், எப்படிப்பட்ட பெண்கள் என்றால்,
காசியாத்து ஆரியாத்து முமிலாத்து மாயிலாத் நிர்வாணமான பெண்கள் ஆடி ஆடி நடக்கக்கூடிய பெண்கள் பிறரை ஈர்க்கக்கூடிய அமைப்பில் அவர்களுடைய அனைத்து அம்சங்களையும் செய்யக்கூடிய பெண்கள் இவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் சுவர்க்கத்தின் வாசனையை கூட நுகரமாட்டார்கள் என்று சொன்னார்கள் இன்றைக்கு வாகனம் உள்ளவர்கள் பெண்கள் வாகனத்தில் போகிறாங்க வீட்டில் இருக்க ஒரு மேக்கப் வாகனத்தை விட்டு கடைக்கு இறங்குறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள ஒரு மேக்கப் ஏ பெண்கள் அழகை யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் அலங்காரத்தை யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் வீட்டில் தனது கணவனுக்கு வெளிப்படுத்த வேண்டும் வெளிப்படுத்தப்பட வேண்டிய இடத்தில் அலங்கோலமாக இருப்பது மறைக்க வேண்டிய இடத்தில் வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருப்பது இந்த சமுதாயம் இப்படி இருந்து கொண்டிருக்கிறது நாம் எல்லோரும் அதற்கு பொறுப்புதாரிகள் அதை பற்றி நிச்சயம் அல்லாவிடம் விசாரணை இருக்கிறது எனவே எங்களுடைய ஆடைகளையும் எங்களுடைய பெண்களின் ஆடைகளையும் இன்றைக்கு லெகின்ஸ் ஒன்று வருது சுபஹான் அல்லாஹ் மிகைப்படுத்தி ஒன்றும் சொல்லலை போட்டால் தூரத்து பார்வை ஒரு வெள்ளை நிற பெண் போட்டால் வெள்ளை நிற லெகின்ஸை போட்டால் அவங்களோட கால்தான் இது ஆடை இல்லை என்று நினைக்க வேண்டி வரும் கருப்பு நிறம் போட்டால் இது கருப்பு கால் தான் என்று சொல்ல அந்த அளவுக்கு இருக்கும் ஆடை எது கால் எது என்று தெரியாத அளவுக்கு அந்த ஆடை இறந்து கொண்டிருக்கிறது ஜாகிலிய கால ஆடை அமைப்புகள் அல்லாஹு தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தடுத்தது சல்வார் சல்வாரில் ஒரு சோல் அதை சரியா கட்டுறதும் கிடையாது சும்மா அப்படியே தலையில போறது ரெண்டு நட நடக்க வலது பக்கம் விழும் திருப்பி தூக்கி போறது திருப்பி இடது பக்கம் விழும் திருப்பி தூக்கி போறது யாருக்கு எங்க போறோம் இந்த உம்மத்து எங்கே சென்று கொண்டிருக்கிறது நாம் எல்லோரும் இதை பற்றி எங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தில் சொல்கிற பொழுது இன்னல்லதீன யுஹிப்புன அன் தஷீஅ அல் ஃபாஹிஸா ஃபில் லதீன ஆமனு ஈமான் கொண்ட விசுவாசிகளுக்கு மத்தியில் மானக்கேடான விடயங்கள் பரவ வேண்டும் என்று யார் யாரெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலும் வேதனை இருக்கிறது நாளை மறுமையிலும் நொம்பலமான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறார் ஆடை கலாச்சாரம் மூமீன்களுக்கு மத்தியில் அனாச்சாரங்களை உண்டு பண்ணும் நிச்சயம் எல்லோரும் மனிதர்கள் அந்த மனிதத்துவம் வெளிப்பட்டால் பாவங்கள் நடந்துவிடும் எனவே பெண்கள் இத்தனை பாவங்களுக்கும் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டி வரும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஆண்கள் நாம் எல்லோரும் பொறுப்புதாரிகள் அல்லாஹு தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தில் சொல்கிற பொழுது ஈமான் கொண்ட விசுவாசிகளே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் ஏவுகிறான் எனவே எனது எங்களுடைய மனைவிமார் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய உறவுக்காரர்களின் பெண் குழந்தைகள் எங்களுடைய ஆண் குழந்தைகள் இறுக்கமான ஆடைகள் அணியக்கூடிய ஆண் குழந்தைகள் இவர்கள் எல்லோருக்கும் சுட்டி காட்ட வேண்டும் இந்த பாவத்தின் வீரியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த பாவம் மிக பாரதூரமானது என்பதை பக்குவமாக புரிய வைக்க வேண்டும் இது ஜாகிலிய கால பண்பு இதுவும் இன்றும் எமது சமுதாயத்தில் சில இடங்களில் ஜாகிலிய காலத்தை மிஞ்சுகின்ற அளவுக்கு இந்த செயற்பாடு இருக்கிறது என்றால் அது மிகையாகாது எனவே இந்த பாவத்தில் இருந்து நாம் ஒவ்வொருவரும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்று அறியாமை காலத்தில் இருந்த முக்கியமான இன்னொரு விடயம் குறிப்பாக இலங்கையில் முஸ்லீம்களுக்கு மத்தியில் கடுமையாகவே வேறொன்று இருக்கிற ஒரு செய்திதான் அல்லாஹ் ஒரு திருமறை வசனத்தில் சொல்கிற பொழுது வைதா புஷிர அஹதுகும் பில் உன்சா பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று ஜாகிலிய கால மக்களில் யாருக்காவது ஒருவருக்கு நன்மாராயணம் சொல்லப்பட்டால் கோபத்தை மென்று விழுங்கி அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கோபத்தால் தருகறுத்து விடும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் பெரும் சுமையாக அதை பார்ப்பார்கள் இது அவர்களின் குண இயல்பு என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான் இன்னொரு வசனத்தில் பி ஐதம் பின் குத்தில நாளை மறுமையில் பெண் குழந்தைகள் என்ன பாவத்துக்காக நீங்கள் கொல்லப்பட்டீர்கள் என்று அல்லாஹ் விசாரிப்பான் இவையெல்லாம் எதை சொல்கிறது அந்த மக்கள் இந்த பிறப்பை மிக கேவலமான பாரமான கஷ்டமான பிறப்பாக பார்த்தார்கள் இன்றைக்கும் அதனுடைய எச்ச சொச்சங்கள் அப்படியே இந்த உம்மத்தில் இருந்து கொண்டிருக்கிறது புதிதாக திருமணம் முடிக்கிறார்கள் மகப்பேற்று காலம் வந்தால் ஸ்கேன் பண்ண போறாங்க
வியோஜிக்கிட்டு போய் அங்கே ஆண் குழந்தை என்று தெரிந்து விட்டால் எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க ஆம்பளை பிள்ளைதான். பெண் குழந்தை என்று தெரிந்து விட்டால் பார்க்கல அப்படியம்பாங்க, அல்லாஹ் தாரா தட்டும்பாங்க. எங்களுடைய பகுதிகளில் ஒருவருக்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டால் யாராவது என்ன பிள்ளைன்னு கேட்டால் ஆம்பளை பிள்ளைன்னா மாஷா அல்லாம்பாங்க, பொம்பளை பிள்ளைன்றால் அல்லாஹ் பரக்க செய்வான். ஏன் அதுக்கு மாஷா அல்லாஹ் சொல்லானே, அதுக்கு சொல்றது அல்லாஹ் பரக்க செய்வான். ஏன் பெரிய நஷ்டமாக அதை பார்க்கறாங்க இருக்கா இல்லையா? இன்றைக்கு நமது உம்மத்தில் நிறைய பேர் ஹதியா கஷ்டம் பிச்சை எடுக்க வராங்க. அவங்களுடைய சூழ்நிலை வர்றவங்க எதை முதன்மைப்படுத்துவாங்க, எதை ஃபஸ்ட்டுக்கு சொல்லுவாங்க, எனக்கு நாலு பொம்பளை பிள்ளை, ஏன் ஆம்பளை பிள்ளை இல்லை சொல்லல. இந்த உம்மத்து அதை பெரிய ஒரு சுமையாக பார்க்கிறது. வடிவங்கள் மாறி இருக்கலாம், உருவமும் அடிப்படையும் மாறாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் குழந்தை பாக்கியம் என்பது மிகப்பெரிய ஒரு அருள், அல்லாஹ்வுடைய அன்பளிப்பு. நபிமார்கள் அதை கேட்டிருக்கிறார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ரப்பி ஹபிலி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, இறைவா உன் பால் இருந்து நல்ல சந்ததி பரிசுத்தமான சந்ததியினரை எனக்கு தருவாயாக, அன்பளிப்பு செய்வாயாக என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்திக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் குழந்தை பாக்கியத்தை கேட்டு பிரார்த்தித்திருக்கிறார்கள். காரணம், குழந்தை பாக்கியமே மிகப்பெரிய ஒரு அருள். அன்னை ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கத்தில் எனது மனைவி ஆயிஷா தான் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நபி தோழி அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவி. குழந்தை பாக்கியம் கிடையாது. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தையின் பெயரை சொல்லி இந்த மக்கள் என்னை அழைக்க வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது அல்லாஹ்வுடைய சிறப்பு, அவன் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான். சுவர்க்க முத்திரை குத்தப்பட்ட ஆயிஷா நாயகிக்கு கொடுக்காத அந்த குழந்தை செல்வங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதுவே மிகப்பெரிய ஒரு அருள். இதுல ஆண் பெண் வேறு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற பொழுது, யஹபுலிமை யஷா யஷாவு இனாசன் வ யஹபுலிமை யஷாவு துகூர், அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆண் குழந்தைகளை கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பு செய்கிறான். அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் குறை காண வேண்டாம். இது ஒரு பரக்கத், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண் குழந்தைகளும் பரக்கத்தான், பெண் குழந்தைகளும் பரக்கத்தான். இன்னும் சொல்ல போனால் பெண் குழந்தைகளுக்கென்று மிக சிறப்புகளை இந்த இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. பெண் குழந்தைகளுக்கென்று பிரத்யேகமான பல அம்சங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இமாம் அஹ்மத் அவர்கள் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை தொகுத்து வரைந்து கஷ்டப்பட்டு எழுதி அறிஞர் ஒரு இடத்தில் சொல்கிற பொழுது, அல் அம்பியா ஹும் ஆபா உல் பனாத், நபிமார்கள் அவர்கள் பெண் குழந்தைகளின் தகப்பனார்கள் என்று சொன்னார்கள். நிறைய நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தது பெண் குழந்தைகளை கொடுத்தான். இமாம் அஹ்மத் அவர்கள் அந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் இரண்டு பெண் குழந்தைகளை, இரண்டு பெண் அடிமைகளை நல்ல முறையில் பருவ வயது அடைகிற வளர்க்கிறாரோ பாதுகாக்கிறாரோ, குன்னலஹு ஹிஜாபம் மினன்னார், அந்த குழந்தைகள் அந்த பெண் குழந்தைகள் இவருக்கு பாதுகாப்பாக நரகத்தில் விழாமல் தடுப்பு சுவராக அந்த குழந்தைகள் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆண் குழந்தைகளுக்கு இந்த சிறப்பை சொல்லவில்லை. சஹீஹ் முஸ்லிமில் வருகிற செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் ஆயிஷா நாயகி தன்னந்தனியாக வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு வசதி இல்லாத ஒரு பெண்மணி இரண்டு கைகளிலும் வமாஹா இபினதான், இரண்டு பெண் குழந்தைகளை சுமந்து கொண்டு வருகிறார்கள். இரண்டு கைகளிலும் இரண்டு பெண் குழந்தைகள் வீட்டிலே வந்து ஏதும் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். ஆயிஷா நாயகி வீட்டுக்குள் தேடி பார்க்கிறார்கள், ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு ஈத்தம்பளம் இருக்கிறது. மூன்று ஈத்தம்பளம் அதாவது இருக்கிறது, மூன்று ஈத்தம்பளத்தையும் கொடுக்கிறார்கள். அந்த தாய் இரண்டு ஈத்தம்பளத்தை இரண்டு குழந்தைகளுக்கு, இரண்டு பெண் குழந்தைகளுக்கும் கொடுக்கிறார்கள். ஒரு ஈத்தம்பளம் கடும் பசியோடு இருக்கிறார்கள், தான் சாப்பிடுவதற்கு தயாராக அதை எடுக்கிறார்கள். எடுத்து சாப்பிட முற்படுகிற பொழுது குழந்தைகள் பெண் குழந்தைகள் வேகமாக சாப்பிட்டு விட்டு தாயின் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. உடனடியாக அந்த தாய் தான் சாப்பிட இருந்த அந்த ஈத்தம்பளத்தை இரண்டாக கிழித்து இரண்டு குழந்தைகளுக்கும் பங்கு வைத்து விட்டு பட்டணியோடே தாய் திரும்பி விடுகிறார்கள். ஆயிஷா நாயகி இதை பார்த்தவுடன் உள்ளம் உருகிவிட்டது.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள் வருகிறார்கள். வந்தவுடன் ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி ஒரு பெண்மணி வந்தார்கள், இப்படி நான் கொடுத்தேன், இதுதான் நடந்தது என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குன்னலஹு சித்ரம் மினன்னார். இன்னொரு அறிவிப்பில், அதாவது அந்த இந்த செயல் அந்த பெண்ணை அந்த தாயை சுவர்க்கத்தில் நுழைவிக்கும் அல்லது நரகத்தை விட்டு இந்த செயல் அந்த தாயை தடுக்கும் என்று சொன்னார்கள். தடுப்பு சுவராக இந்த செயல் அமையும் என்று சொன்னார்கள். இரண்டு பெண் குழந்தைகளுக்கு இரண்டு ஈத்தம்பளத்தை பங்கு வைத்தது. அவ்வளவுதான். இவ்வளவு சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இவ்வளவு இருந்தும் ஜாகிலிய கால பண்புதான் பெண் குழந்தைகளை வெறுப்பது என்று இருந்தும் இந்த உம்மத்து இன்று வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரின் சுபசோகனங்களை எல்லாம் மறந்து அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடிப்படையான காரணம் நமக்கு எல்லோருக்கும் தெரியும், சீதனம், வாரிசுரிமை சட்டம் சரியாக பிரிக்கப்படாமல். அதனால் பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள் மிக தயக்கத்தோடு இருக்கிறார்கள். அத்தனைக்கும் காரணம் ஆண் மக்கள் தான். இந்த உணர்வுகளை பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உண்டு பண்ணுவதற்கு காரணம் திருமண முறைமைகளும் வாரிசுரிமை சட்டங்களும் சரியாக பங்கு வைக்கப்படாமையும் சரியாக நடைபெறாமையும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு என்றால், திருமணம் முடித்து கொடுத்ததற்கு பிறகு கூட பெண் குழந்தைகளை கடுமையாக பார்த்து கொண்டார்கள். அவர்களின் இன்ப துன்பங்களை தனது இன்ப துன்பங்களாக ஏற்று நடந்தார்கள். ஆயிஷா நாயகி சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமா நாயகி நடந்து வருவார்கள், ரசூலுல்லாஹ் நடப்பதை போன்றுதான் இருக்கும். ஒரு சபைக்கு அவர் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து போய் தனது மகளை வரவேற்பார்கள், மரியாதை அல்ல, வரவேற்பார்கள் என்று சொன்னார்கள் ஆயிஷா நாயகி. அதாவது ஒரு நாள் ஃபாத்திமா நாயகியுடைய வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் போகிறார்கள். நம்ம இன்றைக்கு எப்படி இருக்கிறோம், பொம்பளை பிள்ளைகளை கல்யா முடிச்சு கொடுத்தாலே பெரியோரு சும முடிஞ்ச மாதிரி, அதோட முடிஞ்சு அதோட விட்டாச்சு, பெரியோரு வெயிட் தலையிலிருந்து கீழே விழுந்தாச்சு, தப்பியாச்சு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டுக்கு போகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டு பேருக்கும், அதாவது மகளுக்கும் மருமகனுக்கும் சின்னதோர் பிரச்சனை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவசரமாக வீட்டை விட்டு தூரமாகி விட்டார்கள். கொஞ்சம் வேகமாக நின்றால் கோபம் அதிகரிக்கும், கோபம் அதிகரித்தால் பிரச்சனை. பேசிட்டாங்க, ரசூலுல்லாஹ் போறாங்க, எங்க கணவன் விசாரிக்கிறாங்க, கணவனை காணல. நடந்தத்தை ஃபாத்திமா நாயகி சொல்கிறார்கள். உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபரை அனுப்பி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடுமாறு சொல்கிறார்கள். பள்ளி முற்றத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். போய், யா அபா துராப், மண்ணின் தந்தையே, எலும்புங்கள், வீட்டுக்கு போங்க அப்படி என்று அனுப்பி வைக்கிறாங்க. தனது பிள்ளையின் பிரச்சனை திருமணம் முடிந்த பிறகும் அல்லாஹ்வுடைய தூதர் அவதானமாக இருந்தார்கள். காரணம், பெண் குழந்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா நாயகி ஒரு நாள் வேலை செய்து கைகளெல்லாம் காய்ந்து விட்டது, வேலை கஷ்டம் தாங்க முடியாமல் சுமை கூடி விட்டது. வீட்டுக்கு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உங்களது தகப்பன் நிறைய அடிமைகளோடு வந்திருக்கிறார், வேலை கஷ்டமாக இருக்கிறது உங்களுக்கு, ஒரு அடிமையை பரிசாக எடுத்துக்கொண்டால் வேலைக்கு இலகுவாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். சொன்னவுடன் ஃபாத்திமா நாயகி தகப்பனை தேடி போகிறார்கள். வீட்டிலே அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை. அந்த நேரத்தில் ஆயிஷா நாயகியிடம் விடயத்தை சொல்லிவிட்டு திரும்பி விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பின்னேறும் மகரிபு நேரத்தில், இருட்டாகிய நேரத்தில் வீட்டுக்கு வருகிறார்கள். ஆயிஷா நாயகி, உங்களது மகள் வந்தார்கள், கையை காட்டினார்கள், வேலை கஷ்டத்தில் காயமாக இருக்கிறது, அடிமை ஏதும் இருந்தால் வினவினார்கள் என்று சொல்கிறார்கள். சொன்னவுடன், இந்த காலம் அவ்வளவு தொழில்நுட்பம் வெளிச்சம் உள்ள காலத்திலே இரவு நேர பயணம் என்பது நமக்கு கஷ்டமாயிருக்குது. ரசூலுல்லாஹ் வந்ததே இரவு நேரம், காலையில சுபகுக்கு பள்ளியில் அலிரலியை சந்திப்பாங்க, வாய்ப்பு இருக்குது இன்ஷா அல்லாஹ். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக செய்தி கிடைத்தவுடன் ஃபாத்திமா நாயகியுடைய வீட்டை நோக்கி உடனடியாக விரைகிறார்கள். போயிட்டே இருக்கிறாங்க, போய் கதவை தட்டுறாங்க, மகளும் கணவனும் பாராங்க,
ரெண்டு பேரும் தூங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இரண்டு பேருக்கும் நடுவிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முட்டம் காலுடைய அந்த ஓரப்பகுதி எனது அடி வயிற்றிலே பட்டது. அவ்வளவு நெருக்கமாயிக்கிறாங்க மருமானோட, அவ்வளவு நெருக்கமாயிக்கிறாங்க. மருமானை கண்டாலே நாம நிக்கிறலே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு பெண் குழந்தைகளை திருமணம் முடித்த பிறகும் அந்த குழந்தைகளை மிக உன்னதமான இடத்தில் வைத்து பார்த்தார்கள். எனவே இந்த உம்மத்து இன்றைக்கும் இந்த விடயத்தில் அந்த ஜாகிலிய காலத்தினுடைய எச்ச சொச்சம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் எவ்வளவுதான் உலகத்தில் நாகரிகத்தில் மாறினாலும் சில பழக்கங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தில் சொல்கிற பொழுது, இன்ன ஃபீ தாலிக லதிக்ரா லிமன் கான லஹு கல்ப், யாருக்கு உள்ளம் இருக்கிறதோ, யாருக்கு உள்ளம் இருக்கிறதோ, உள்ளம் உள்ளவர்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது, உள்ளம் இல்லாதவர்களுக்கு கிடையாது. உள்ளம் உள்ளவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று சொல்கிறான். எனவே பயான் நிகழ்ச்சிகளையும் உரைகளையும் சாதாரணமாக செவிமடுத்து விட்டு வாழ்க்கை கொமெண்ட் பண்ணிவிட்டு போகாமல் எங்களுடைய வாழ்க்கையில் நானும் நீங்களும் அந்த விடயங்களை எடுத்து நடந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு தஆலா எம் அனைவரையும் ஆக்கியருள வேண்டும். அல்லாஹு தஆலா ஒரு திருமறை வசனத்தில் சொல்கிற பொழுது, மனிதர்களுடைய சிலரின் உள்ளம் இருக்கிறது, ஃபஹியக்கல் ஹிஜாரா, கற்பாறை போன்று அந்த உள்ளங்கள் இறுகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறான், இல்லை இல்லை, கல்லை விட கடினமாகி விட்டது. ஏனென்றால் கல்லிலிருந்து கூட நீரூற்றுக்கள் தண்ணீர் வருகிறது, சில உள்ளங்களில் அதுவும் கிடையாது, அதை விட இறுகி விட்டது என்று சொல்கிறான். அப்படியான உள்ளங்களாக எமது உள்ளங்கள் இருக்காமல் அல்லாஹ்வை பயந்து அவனுடைய வேத வசனங்களை பயந்து அவனுடைய வழிகாட்டல்களை மனப்பூர்வமாக ஏற்று நடக்கக்கூடியவர்களாக எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.